பாடத்தில் இருக்கின்றதான தேர்ச்சி பதினாலு சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் கடந்த நிகழ்ச்சியில் ஆராய்ந்திருந்தோம் இன்று இந்த நிகழ்ச்சியில் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் இடம்பெற்ற கடந்த கால வினாக்கள் தொடர்பான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் ஆராயப் போகின்றோம் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற வினாக்கள் தொடர்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஆராய ஆயத்தமாக இருக்கின்றேன் முதலாவது வினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேட்கப்பட்ட பல்தருவினா வணிகர் ஒருவர் தன்னால் இயன்ற அளவுக்கு குறைந்த கிரயத்தில் பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை சந்தையில் தாராளமாக கிடைப்ப செய்வதற்கு மேற்கொள்ளுகின்ற முயற்சிக்கரு மிக தெளிவாக பிரதிபலிப்பது சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் ஏழிரக்கு மாணவருக்கு தெரியும் முதலாவது எண்ணக்கரு முதலாவது காலகட்டத்தில் உருவானது உற்பத்தி எண்ணக்கரு அந்த உற்பத்தி எண்ணக்கரு என்ன சொல்லுகிறதென்றால் என்றால் உற்பத்தியை தாராளமயமாக்கி அழகு கிரயத்தை குறைத்து சந்தைக்கு வழங்க வேண்டும் அதனால் லாபங்களை உழைக்கலாம் என்பது ரெண்டாவது காலகட்டத்தில் உற்பத்தி பொருள் எண்ணக்கரு தரமான உற்பத்திகளை நியாயமான விலையில் கொடுத்து சந்தை இடம்பிடிக்கலாம் என்பது மூன்றாவது காலகட்டத்தில் உருவானது விற்பனை எண்ணக்கரு விற்பனை மேம்படுத்தலின்றி விற்பனை செய்ய முடியாது அல்லது விற்பனை அதிகரிக்க முடியாது என்ற எண்ணக்கரு நாலாவது காலகட்டத்தில் சந்தைப்படத்தில் என்ன மனிதனுடைய தேவை விருப்பங்கள் இனம் கண்டு அவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் உற்பத்திகள் சந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது ஐந்தாவது காலத்தில் சமூக சந்தைப்படத்தில் எண்ணக்கரு தோற்றம் பெற்றது சமூகம் சூழல் பாதுகாக்கப்பட்டு உற்பத்திகள் சந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற காலகட்டமாக இருந்தது ஆறாவதாக வாடிக்கையாளர் எண்ணக்கரு தனிப்பட்ட வாடிக்கையாளருடைய தேவை விருப்பங்கள் இனம் கண்டு அவற்றினை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்கள் சந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது ஏழாவது எண்ணக்கரு முழுமை படைப்பெண்ணக்கரு அல்லது முழுமையான எண்ணக்கரு என்று குறிப்பிடப்பட்டது அக சந்தைப்படுத்தல் உறவு முறையிலான சந்தைப்படுத்தல் சமூக பொறுப்புடனான சந்தைப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்தல் போன்ற நான்கு காரணிகளில் அடிப்படையாக கொண்டு அந்த எண்ணக்கரு உருவானது இந்த வினாவை பார்த்த உடனே அந்த ஏழு எண்ணக்கருவும் மனோர மனதில் வந்து சேர வேணும் இனி தரப்பட்ட விடைகளை பார்ப்போம் எங்களுக்கு ஐந்து விடைகள் தரப்பட்டிருக்கு இந்த ஐந்து விடைகள் எங்களுக்கு ஏழு எண்ணக்கரு தெரியும் ஆனால் பரீட்சையில் ஐந்து எண்ணக்கரு தந்திருக்கிறாங்க இந்த தரப்பட்ட பந்தியிலிருந்து எந்த எண்ணக்கரு பொருத்தமன்ற முடிவுக்கு நாங்கள் வர வேணும் சந்தைப்படத்தில் எண்ணக்கர்ன்றா ஞாபகத்தில் வரும் என்ன தேவை விருப்பங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேணும் சமூக சந்தைப்படத்தில் எண்ணக்கர் என்ன சொல்லுது சூழலையும் சமூகமும் பாதுகாக்கப்பட வேணும் விற்பனை எண்ணக்கருன்ற கருத்து விற்பனை மேம்பாடுகள் அதிகம் செய்யப்பட வேணும் உற்பத்தி பொருள் என்ன கரு தரமான பொருள் நியாயமான விரையில் வழங்க வேணும் உற்பத்தி என்ன கரு உற்பத்தியை தாராளமயமாக்கி அழகு கிரையத்தை குறைச்சி வழங்க வேணும் ஆன்சர் சந்தையில் தாராளமாக கிடைக்க செய்தல் சந்தையில் தாராளமாக கிடைக்க செய்தல் விடை ஐந்து பொருந்தும் ஆகும் இதுக்கான விடையை நாங்கள் ஐந்தை குறிப்பிட முடியும் அடுத்தது கேள்வி உற்பத்தி பொருள் நுகர்வோர் பெருமனை படிநிலையுடன் தொடர்புடைய கூறுகள் தரப்பட்டிருக்கு இந்த பகுதி உற்பத்தியின் மட்டங்கள் என்ற தலைப்பு கீழே மாணவர் படித்திருப்பீங்கள் நேற்று அல்லது கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் உற்பத்தியின் மட்டங்கள் மைய நலன் அடிப்படை நலன் அதே நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்திகள் விருத்தி செய்யப்பட்ட உற்பத்திகள் சாத்தியமிக்க உற்பத்திகள் என்ற அந்த ஐந்து விதமான நலன்களும் தெரியும் இந்த நலன்கள் இந்த வினாவில் மாறி மாறி தரப்பட்டிருக்கிறது இந்த தரப்பட்ட வினாவிலிருந்து எந்த ஓர்டருக்கு வர என்று நாங்கள் பார்க்க வேணும் கடந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியை ஒரு சில்லிட தொலைபேசி எடுத்துக்கொண்டு மாணவர்கள் விளக்கம் தந்திருந்தேன் மேற்குறிப்பிட்ட வாடிக்கையாளர் பெருமான படிநிலையை சரியான ஒழுங்குமுறையாக காட்டும் விடை தொகுதி எடுக்க வேணுமென்றால் இங்கே சொல்லப்பட்டது அந்த ஆர்டரை நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும் எங்களுக்கு தெரியும் மூல நலன் அல்லது மைய நலன் என்பது ஏ என்பது முதலாவது விடையாகவும் அப்படி என்றால் இந்த மூன்றும் பெற முடியாதண்ட முடிவுக்கு மாணவர் வரலாம் முதல் ரெண்டு கடையில் தான் நாங்கள் உறுதிப்படுத்த வேணும் மைய நலனுக்கு பிறகு வாரது அடிப்படை நலன் ஸோ அடிப்படை நலன் என்பது அந்த சி பகுதி பொருத்தப்பட்டிருக்குது அதாவது நீட்டு பார்த்த மாதிரி கையடக்க தொலைபேசி எடுத்துக்கொண்டால் தொடர்புகளை பேணக்கூடிய தன்மை அதுதான் மைய நலனாகவும் அடிப்படை நலனாக அந்த தொடர்பு கொள்ளும் போது அந்த சவுண்ட் கிளியராக வேற வேணும் ஒழுங்கான பயன்படுத்தக்கூடிய வகையிலான கீபோர்டு இருக்கிற தன்மை அது அடிப்படை நலனாகவும் அதுக்கு பிறகு எதிர்பார்க்கும் உற்பத்திகள் அதாவது வாடிக்கையாளர் ஒரு உற்பத்தி பொருளிலிருந்து எவ்வாறான பண்புகளை எதிர்பார்க்கிறான் என்பது நாங்கள் கையடக்க தொலைபேசி ஊடாக போனால் அவர்கள் எதிர்பார்க்குற அதில் தனக்கு அடக்கமாக இருக்க வேணும் பயன்பாட்டுக்கு இலகுவான தன்மை இருக்க வேணும் சில கேமராஸ் இருக்க வேணும் போன்ற விடயங்கள் அதுக்கு பிறகு சொல்கிறோம் விருத்தி செய்யப்பட்ட உற்பத்தி எதிர்பார்ப்புக்கு அப்பாழ்பட்டு வாடிக்கையானோட எதிர்பார்ப்புக்கு அப்பாள் பட்டு சில சிலைகளை கொடுக்குறேன் அதில் தான் ப்ளூடூத் வசதிகள் வாட்ஸ்அப் வைபர் ஃபேஸ்புக் போன்ற வசதிகளையும் அதே நேரத்தில் பிக்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மூன்று நாலு கேமராஸ் கொண்ட வசதிகளும் அதில் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் கடைசியான பகுதி தான் சாத்தியமிக்க உற்பத்தி எதிர்காலத்தில் வாடிக்கையாளர் எப்படியான உற்பத்தி எதிர்பார்க்கிறான் என்றது அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது ஸோ ஆகவே எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீருக்கு நீர் நீர்மூழ்கும் போது அல்லது உடையக்கூடாத வகையில் அந்த கையடக்க தொலைபேசி என்று பார்க்கலாம் அப்படியான எதிர்பார்ப்புகள் இது கையடக்க தொலைபேசி மட்டும் இல்லாமல் ஒரு பேனை எடுத்து கொண்டாலும் பேனை என்ற நலன் என்ன எழுதக்கூடியது அதுக்கு பிறகு அதில் இருக்கிறதான அடிப்படை உற்பத்தி என்ற பகுதியை பார்த்தோம்னா எழுதக்கூடிய பேனை நுகர்வோர் இலகுவாக கையாளக்கூடிய தன்மை இருக்க வேணும் அதாவது இலகுவாக பிடிக்கக்கூடிய வகையில் ஆக மொத்தமாகவும் இல்லாமல் ஆக சின்னனாகவும் இல்லாமல் அளவுக்கேற்ற மாதிரி இருக்க வேணும் தெளிவான கையெழுத்த தரக்கூடியதாக இருக்க வேணும் இன் கசியக்கூடாது என்பது அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குற எதிர்பார்க்கும் உற்பத்திகள் இடைவிடாத எழுதப்பட வேண்டும் வரையும் அதே நேரத்தில் போது ஒரு நறுமணம் வந்தால் அதையும் நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டதென்றது போடுவோம் அதுக்கு பிறகு விருத்தி செய்யப்பட்ட நுகர்வோர் எதிர்பார்க்க அப்பாற்பட்டதாக ஒரே பேனை நாலந்து வர்ணங்களில் எழுதக்கூடிய இருந்தால் அந்த பேனையில் அழிக்கக்கூடியதான எழுதுறது கரெக்ட் பண்ணக்கூடியதான டிபெக்ஸை மாதிரி இணைக்கக்கூடியதாக இருந்தாலும் நல்லா இருக்கும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி வேற வேணும் சாத்தியமிக்க பேனையாக இருந்தால் எப்படி வர வேணும் என்றால் நுகர்வோர் எழுதும் போதே அது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வசதி இருந்தால் சில வகை இப்போ வந்திருக்குது இன்னும் அப்பால் நாங்கள் எழுதும் போது அதை டைப் பண்ணக்கூடிய வகையில் அதை ரெக்கார்டிங் சிஸ்டமும் இருந்தால் நல்லா இருக்கும் என்பது எதிர்காலத்தில் உள்ளது ஸோ வெறுமனே கையடக்க தொலைபேசிக்கு மட்டும்தான் இது இல்லை எந்த பொருள் எடுத்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த உற்பத்தி மட்டங்களை குறிப்பிடலாம் ஸோ உற்பத்தி மட்டங்களுக்கான விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம் ஏ விட மூலநலன் சி என்பது அடிப்படை உற்பத்தி டி என்ற பகுதி எதிர்பார்க்கப்படும் உற்பத்தி அதுக்கு பிறகு விருத்தி செய்யப்பட்ட உற்பத்தி கடைசியில் சாத்தியமைக்க உற்பத்தி ஸோ விட நாங்கள் இரண்டை தெரிவு செய்ய முடியும் மாணவர் இதில் கிளியராக இருக்கணும் வேணுன்றா என்ற விட முதல்ல வெறுமண்டு தெரிஞ்ச பிறகு இந்த மூண்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும் இந்த ஏ முதலாவது கிளியராக தெரிந்தால் மட்டும் அப்படி இல்லாட்டி திருப்பி எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய தொகை இருக்குது வினா வணிக நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட மேம்படுத்தல் நடவடிக்கைகள் தரப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும் சந்தைப்படுத்தல் கலவை பிரதானமாக நாலு ப்ரொடக்ட் ப்ரைஸ் ப்ளேஸ் ப்ரொமோஷன் அதனை தொடர்ச்சியாக சேவை சந்தைப்படுத்தலாக இருந்தால் பீப்பிள் ப்ரோசஸ் அங்கால பிசிக்கல் எவிடன்ஸ் என்று கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தினாங்க ஸோ இந்த சந்தைப்படுத்தலில் இருக்கின்ற மேம்படுத்தல் கலவையில் கேட்கப்பட்ட கேள்வி மேம்படுத்தல் தகவல்கள் தரப்பட்டிருக்கு இது இல்லாமல் மேம்படுத்தல் தான் உற்பத்தி பொருள் தொடர்பான விவரங்களை வழங்குதல் ஒரு மேம்படுத்தல் உபாயம் அதிர்ஷ்டலாபச் சீட்டுக்களை முறையை அறிமுகப்படுத்தலும் ஒரு மேம்படுத்தல் மேம்படுத்தல் என்பது நிறுவனத்தின் விற்பனை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தும் யுக்திகள் அனைத்தும் மேம்படுத்தலாக இருக்கும் விலையை குறைத்தல் செயலண்டு போடுறது விலையை குறைக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட விலையை வெட்டி போட்டு அதுக்கு கீழே விலையை குறைத்து காட்டுறது புலமை பரிசல்கள் சில புலமை பரிசுகள் வழங்குதல் சில அனுசரணைகள் வழங்குதல் எல்லாமே உற்பத்தி பொருளின் மாதிரிகளை சில சாம்பிள்ஸை வழங்குறது நிறுவன உற்பத்தி சந்தைக்கு வழங்கப்படும் இலவசமாக அல்லது ஒரு மாதிரிகளை முதல்ல வழங்குறது வர்த்தக கண்காட்சிகள் இளைஞர் எக்ஸ்போ என்ற பெயரில் சில இது ஏற்றுமதிக்கான கண்காட்சிகள் நடக்கும் அதே மாதிரி சில நிறுவனங்கள் சிலரை வியாபாரத்தில் ஈடுபடும் நிறுவனங்களும் கண்காட்சிகளை நடத்தும் இரண்டா புத்தக கண்காட்சிகள் கூட நடைபெறுவது உண்டு விலை கழிவுகள் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறது ஸோ இதெல்லாமே மேம்படுத்தல் தான் இது ஒன்று மேம்படுத்தல் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி இவற்றுள் விற்பனை மேம்படுத்தல் நடவடிக்கை மாத்திரம் தெரிவு செய்க மேம்படுத்தலுக்கும் விற்பனை மேம்படுத்தலுக்கும் என்ன வித்தியாசம் மேம்படுத்தல் என்பது நிறுவனம் தன்னுடைய விற்பனை அதிகரிக்கிறதுக்கான நுட்பங்கள் இல்லாமல் அதுதான் இதெல்லாம் மாறாக விற்பனை மேம்படுத்தல் என்பது குறுங்காலத்தில் மிக குறுகிய காலத்தில் நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிப்பதற்கு விற்பனை அதிகரிக்கிறதுக்கான நுட்பங்கள் அனைத்தும் விற்பனை மேம்படுத்தல் வரும் ஸோ அதுக்கு தரப்பட்ட பிடைகள் இங்கே தரப்பட்ட ஏபிசிடிஇஎஃப்ஜி என்ற பகுதியில் விற்பனை மேம்படுத்தலுக்கு மாத்திரம் பொருத்தமான பகுதி அது விற்பனை மேம்பட்டுக்கு மா மாத்திரம் பொருத்தமானது உற்பத்தி பொருளின் விவரங்களை வழங்குதல் குறுங்காலத்தில் லாபம் கூடும் என்று சொல்ல முடியாது ஆனால் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்தல் குழுக்கள் முறையை போட்டால் குறுங்காலத்தில் லாபம் அதிகரிக்கும் பொதுவாக கிறிஸ்மஸ் அல்லது நியூ இயர் வரையக்கில் அல்லது ரமசான் காலத்தில் அல்லது தீபாவளி காலங்களில் இந்த சீட்டிழப்புகள் நிறுவனங்கள் பயன்படுத்தும் அந்த காலங்களில் ஸோ பி என்ற விடையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் பார்ப்போம் விலை குறித்தல் இந்த காலத்துக்கும் பொருந்தும் அடுத்து நாங்கள் பார்ப்போம் புலமை பரிசில்கள் வழங்குதல் புலமை பரிசில் வழங்குதல் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம் அதை எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது அடுத்தது உற்பத்தி பொருளின் மாதிரிகளை வழங்குதல் சாம்பிள்ஸை கொடுக்கலாம் எடுபடும் அதுக்கு பிறகு வர்த்தக கண்காட்சிகள் வர்த்தக கண்காட்சிகள் எல்லா காலத்திலும் இருக்க மாட்டாது பிறகு விலை கழிவுகளை வழங்குதல் பொதுவாக விற்பனை அதிகரிக்கிறதுக்கு அந்த யுக்தி பயன்படுத்தப்படும் ஸோ நாங்கள் விடைகளை உறுதிப்படுத்தலாம் அதிர்ஷ்டலாபச்சுட்டு பி என்ற விட பொறுத்த அதே நேரத்தில் சி என்ற விட ஓகே இருக்குமே என்னென்னா விலை குறை என்றால் கட்டாயம் வாடிக்கையாளர் பொருள் எடுப்பான் சி என்ற விடையை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் உற்பத்தி பொருளின் மாதிரியை வழங்குதல் இ என்ற விடையும் பிழை இல்லை கடைசியில் ஜி விலை கழிவுகள் வழங்குதல் ஸோ நாங்கள் விடை உறுதிப்படுத்தலாம் ஆன்சர் நம்பர் தேர்ட் பிசிஇஜி என்பன விற்பனை மேம்படுத்தலுக்கு இந்த பேராகிராஃப் இந்த பகுதியில் தரப்பட்டதில் இந்த விட பொருந்தது அப்படி மனம் அதை கிளியராக இருக்க வேணும் இன்றைக்கு இது சம் சரியாக வாரப்படினால நாளைக்கும் இதே ஆன்சர் பிசிஇஜியை மார்க் பண்ணுறது இல்லை தரப்பட்ட உடறை பார்க்க வேணும் என்னென்ன பகுதிகள் இருக்கென்று பார்க்க வேணும் இது எல்லாமே மேம்படுத்தல் தான் ஆனால் கேட்கப்பட்டது விற்பனை மேம்படுத்தல் விற்பனை மேம்படுத்தல் என்பது குறுங்காலத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அல்லது விற்பனை அதிகரிக்கக்கூடிய முறைமை ஆகவே பிசிஇஜியை நாங்கள் விடையாக எடுக்கலாம் இனி பகுதி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட பகுதி ரெண்டுக்கான கேள்வி பொருட்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நான்கு உற்பத்தி திறனை ஒரு நிறுவனம் இது செயல் முகாமில் கூட வரலாம் உற்பத்தி திறனை எவ்வாறு நிறுவனம் மேம்படுத்த உண்டு உற்பத்திக்கான உள்ளீடுகளின் தரத்தை உறுதிப்படுத்தல் தரமான உள்ளீடுகளை பயன்படுத்தினால் தரமான வெளியீடுகள் பெறப்படும் சிக்கனமான முறையில் விரயங்களை தவிர்த்து உற்பத்திகள் தயாரிக்கப்பட வேண்டும் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர சாதனங்கள் மற்றும் கருவிகள் தரமுடையதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறப்பு தேர்ச்சியான நபர்களை கொண்டு உற்பத்திகளை மேற்கொள்ளுதல் அதே நேரம் நிறுவனம் சிறந்த ஒரு தரக்கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றி உற்பத்தி செய்தலும் என்ன செய்யுமா பொருளின் உற்பத்தியினை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக அமையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்த முடியும் அடுத்த கேள்வி சந்தை துண்டமாக்கல் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும் பரந்த சந்தையில் பொதுவாக சந்தை என்பது என்ன சந்தைப்படுத்துற பகுதியில் என நாங்கள் குறிப்பிடுவது நிறுவனம் ஒன்றின் பொருளை தேவை விருப்பத்துடன் ஒரு வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோர் தேவை விருப்பத்துடனும் அதனை கொள்வனவு செய்வதற்குரிய ஆற்றல் அதாவது பண ரீதியான இயலுமையும் கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர் சேர்க்கை தான் என்னவாக இருக்குமா சந்தையாக இருக்கும் தேவை விருப்பத்துடன் கொள்வனவாற்றலுடைய நுகர்வோர் ஒருவருடைய அல்லது ஒரு குழுவினுடைய தொகுதி தான் என்னவாக இருக்குமா சந்தையாக இருக்கும் சந்தையில் சந்தை துண்டமாக்கல் இலக்கு சந்தையின் ரெண்டு பகுதிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சந்தை துண்டமாக்கல் என்பது முரண்பாடான பண்புகளை கொண்ட சந்தையில் ஒரே விதமான பண்புகளை கொண்ட நுகர்வோர் தொகுதியாக்கினால் அதுக்கு பேர் சந்தை துண்டமாக்கல் இந்த சந்தை துண்டமாக்கள்க பகுதிகள் நாங்கள் பார்த்துருப்போம் பூகோள் அடிப்படையில் சந்தை துண்டமாக்கலாம் உளவியல் அடிப்படையில் சந்தையை துண்டமாக்கலாம் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் அவருடைய உளவியல் அடிப்படையில் கேட்கல என்னென்ன கிளாஸஸ் அண்டு பார்த்தோம் அதை விட பிரதேசத்த பரப்பை வச்சுக்கொண்டு கொண்டு வகைப்படுத்தினோம் என்ன மாகாண சபைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பூகோள பெரம்பலை வகைப்படுத்தினாங்க இப்படி சந்தையை பல்வேறு துண்டங்களாக வகைப்படுத்த முடியும் சந்தை துண்டமாக்கல் விற்பனை அதிகரிப்பதற்கு துணை புரியும் விதத்தினை சுருக்கமாக விளக்குக இதில் கவனமாக இருக்க வேணும் சந்தை துண்டமாக்கக்கூடிய வழிகள் என்ன பூகோள பரம்பலின் அடிப்படையில் அதே நேரத்தில் புவியியல் அடி புவியியல் அடிப்படையில் அதே நேரத்தில் சமூகவியல் அடிப்படையில் சந்தையை துண்டமாக்கலாம் கேட்கப்பட்ட கேள்வி சந்தை துண்டமாக்கல் விற்பனை அதிகரிப்பதற்கு துணை புரியும் விதம் சந்தையை துண்டமாக்கி பார்க்கும்போது நிறுவனம் ஒரு முடிவுக்கு வேறு நிறுவனத்தினுடைய இயலுமை எவ்வாறு அமைகிறது எங்களுடைய இலக்கு வாடிக்கையாளரை கண்டுபிடிக்க முதல்ல துண்டமாக்கப்பட்டது இந்த துண்டமாக்கப்படும் போது துண்டமாக்கப்பட்ட பகுதியில் நிறுவனத்துக்கு எந்தளவான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிறுவன உற்பத்திகள் இந்த துண்டமாக்கப்பட்ட பகுதியினருக்கு லாபகரமாக அமையுமா நிறுவனத்தினுடைய உற்பத்திகள் அவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா எந்த விதமான சந்தைப்படுத்தல் உபாயங்களை பின்பற்ற வேணும் சாத்தியமான வாடிக்கையாளரை நாங்கள் எப்படி இனம் கொள்ள முடியும் இலக்கு வாடிக்கையாளர் எவ்வாறு இனம் முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் ஸோ சந்தை துண்டமாக்கல் விற்பனை அதிகரிப்பதற்கு துணை புரியக்கூடிய விதம் எந்த விற்பனை மேம்படுத்த செய்ய இலக்கு வாடிக்கையாளரை கண்டறிந்து அவர்களை உச்ச அளவில் எப்படி திருப்தி அடையலாம் என்று பார்க்கக்கூடிய வசதி இருக்கும் அதைவிட துண்டமாக்கப்பட்ட சந்தையின் சந்தையினூடாக நுகர்வோர் விருப்பு வெறுப்புகளை மிகவும் தெளிவாக கண்டறிய முடியும் ஏனென்று கேட்டால் பரந்த சந்தையை இருக்கும் போது நிறைய பேரை நாங்கள் டார்கெட் பண்ண வேண்டி வரும் ஸோ உங்களுக்கு சந்தைப்படுத்துவது கடினமாக போகும் சந்தையை துண்டமாக்கினால் ஒரே பண்புகளை கொண்டவர்களை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர்களை நாங்கள் என்ன செய்யலாம் தெளிவாக இனம் கண்டு கொண்டு அவர்களுடைய தேவைகளை உச்ச அளவில் திருப்தி அடுத்தக்கூடிய வகையில் பொருட்களை சந்தைப்படுத்த முடியும் என்ற வகையில் விடைகள் அமையப்பட வேண்டும் அடுத்த வினா நுகர்வோர் பெருமதி நுகர்வோர் திருப்தி ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்பு நுகர்வோரின் பெருமதி என்பது என்ன பொருள் அல்லது சேவை பொதுவாக நாங்கள் உற்பத்தி பொருள் என்று எடுப்போம் உற்பத்தி பொருள் என்றால் என்ன உற்பத்தி பொருள் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் உற்பத்தி பொருள் என்பது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென சந்தைக்கு வழங்கப்படக்கூடிய பெருமதியுடைய உற்பத்தி பொருட்களாகும் அதில் தான் பொருட்கள் சேவைகள் எண்ணங்கள் கருத்துக்கள் செய்திகள் நபர்கள் நிகழ்ச்சிகள் இடங்கள் என்பன உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த நுகர்வோரின் பெருமதி என்பது தான் கொடுக்கிற பணத்திற்கேற்ற விதமான பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒரு மதிப்பீடு வைக்கிறார் இந்த பொருள் அல்லது இந்த சேவை இந்த உற்பத்தி பொருள் இவ்வளவாக இருக்கும் என்ற ஒரு மதிப்பீடு வைக்கிறார் அந்த மதிப்பீடு தான் என்னவாக இருக்கும் நுகர்வோருடைய பெருமதி ஒவ்வொரு நுகர்வோருடைய பெருமானங்களும் வித்தியாசமாக இருக்கும் தேவை விருப்பத்தோட சம்பந்தப்பட்டது அந்த பெருமதியினை எதை நாங்கள் திருப்தி என்று கதைக்கிறோம் பொருள் எனது சேவையை நுகரும் போது நுகர்வோர் மனதில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை தோன்றும் அதுக்கு தான் திருப்தி கேட்கப்பட்ட வினா ஸோ நு மாணவருக்கு பெருமதி தெரியும் திருப்தி தெரியும் வினாவுக்கு நாங்கள் விட எழுதுவோம் இடையிலான தொடர்பு ஸோ எப்படி எழுத வேணும் முதல் எழுதுவீங்கள் நுகர்வோரின் பெருமதி அதுக்கு எழுதுவோம் என்ன பொருள் எனது சேவை என்று தொடர்பில் நுகர்வோர் வைக்கின்ற மதிப்பீடு பெருமானம் அல்லது பெருமதி எனப்படும் டாட் அதுக்கு பிறகு திருப்தி என்பது பொருள் அல்லது சேவையை நுகரும் போது நுகர்வோர் மனதில் தோன்றுகின்ற மகிழ்ச்சிகரமான நிலை திருப்தி எனப்படும் டாட் அதுக்கு கீழே பேராகிராஃப் என்ன மாதிரி போகுது பெருமானத்தின் அடிப்படையில் திருப்திகள் உருவாக்கப்படும் அல்லது திருப்தி இருந்தால் ஒரு பொருள் அல்லது சேவை மீது நுகர்வோர் திருப்தி அதிகமாக இருந்தால் நிச்சயமாக பெருமானங்கள் அதிகரிக்கும் ஆகவே திருப்தி இருந்தால் பெருமானமும் அதிகமாக இருக்கும் மாறாக திருப்தி குறைவாயிருந்தால் அதாவது அதிருப்தியாக இருந்தால் பெருமானங்களும் குறைவடையும் ஸோ இதுக்கிடையிலான தொடர்பை தான் நாங்கள் விளக்க போகிறோம் பெறுமதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் திருப்தி அதிகமாக இருக்க வேண்டும் திருப்தி குறைவாக இருந்தால் பெருமானம் குறையும் என்ப வகையில் விடைகள் அமைக்கப்பட்டால் புள்ளி வழங்கப்படும் இனி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஆயுர்வேத பட்பசையை தயாரிப்பவரார் ஒருவரின் கருத்துப்படி அவரது உற்பத்தி பொருட்களை இயற்கை வர்ணம் சுவை தோற்றம் என்பவற்றுடன் உயர்வான தரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் இக்கருத்துக்கு மிகவும் பொருந்தக்கூடிய சந்தைப்படுத்தல் என்ன எது இதில் தரப்பட்டிருக்கு இயற்கையின வர்ணம் சுவை தோற்றம் உயர்வான தரம் இப்போவே மாணவர்கள் விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்கள் எண்ணக்கருக்களை திருப்பி நாங்கள் சொல்லுவோம் உற்பத்தி என்ன கரு உற்பத்தி பொருள் என்ன கரு விற்பனை என்ன கரு சந்தைப்படத்தில் என்ன கரு வாடிக்கையாளர் என்னக்கரு சமூக சந்தைப்படத்தில் என்னக்கரு வாடிக்கையாளர் என்னக்கரு புழுமை படைப்பு என்ன கரு திருப்பி சொல்லி பார்ப்பீங்கள் இதில் கேட்கப்பட்ட பகுதி உயர்ந்த தரம் ஸோ நாங்கள் விடைகளை பார்த்துக்கொள்வோம் தரமான பொருள் வழங்க வேணுமென்றால் முதலாவது காலகட்டம் உற்பத்தி எண்ணக்கர் உற்பத்தியை தாராளமாக்கி சல சந்தைக்கு வழங்க வேண்டும் உற்பத்தி பொருள் எண்ணக்கரு தான் தரமான உற்பத்திகள் நியாயமான விலைக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டது ஸோ மாணவர்கள் தெளிவாக என்ன செய்யலாம் விடை இரண்டை நாங்கள் தெரிவு செய்ய முடியும் இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த பகுதிகள் அடிப்படையான கேள்விய தொடுக்கப்பட்டிருக்கு இனி பகுதி ரெண்டில கேட்கப்பட்ட பகுதி எந்திரன் என்பவர் தனது பிரதேசத்தில் காணப்பட்ட புத்தாண்டுக்கான வியாபார சந்தையில் வியாபார கடையொன்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறார் எந்திரன் பொருட்களை போன்ற பொருட்கள் விற்பனை செய்த ஏனைய கடைகளிலும் பார்க்க அவரது பொருட்கள் மிக விரைவாக விற்று தீர்ந்தன இதற்கு ஏதுவான நாலு காரணிகளை தரை இலகுவா இந்த கேள்வி இந்த பெரிய பராகிராஃப்ட கேட்ட கேள்வியை ஒரு வரையில் மாணவர் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் போட்டியாளரை விட என்னுடைய அல்லது எந்திரனுடைய நிறுவன உற்பத்திகள் சந்தையில் அதிகமாக விற்கப்படுகிறதா என்ன காரணங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்ற மாணவர் அனுமானிக்க வேணும் ஸோ விடை எழுதும் போது ஏன் ஒரு நிறுவனத்தின் உற்பத்திகள் விரைவாக விற்பனையாகிறது என்றால் உண்டு சிறந்த கஸ்டமர் கேர் வாடிக்கையாளுடன் சிறந்த உறவுகள் காணப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் அவரது பொருட்களுக்கான காரணம் உண்டு தரமான உற்பத்திகள் சந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கும் தரமான உற்பத்திகள் சந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கும் நியாயமான விலையில் சந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கும் நியாயமான விலையில் வழங்கப்பட்டிருக்கும் அதைவிட அதிகமான மேம்படுத்தல் யுக்திகளை புதிய புதிய மேம்படுத்தல் யுக்திகளை கையாண்டிருப்பார் அதனூடாகவும் விற்பனை மேம்பாடு சிறப்பாக அடைந்திருக்கும் ஸோ வாடிக்கையாளுடைய சிறந்த தொடர்பு தரமான உற்பத்திகள் சந்தைக்கு வழங்கப்படுதல் நியாயமான விலையில் அல்லது குறைந்த விலையில் வழங்கப்படுதல் அதைவிட மேம்படுத்தல் உபாயங்கள் அதிகமாக கையாளப்பட்டிருத்தல் போன்ற காரணிகளை நீங்கள் புள்ளி போயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா புள்ளிகள் பிற கூடியதாக இருக்கும் அடுத்த கேள்வி உற்பத்தியாளர் ஒருவர் தனது உற்பத்தி பொருட்களை பொதி செய்வதில் தயக்கம் காட்டினர் பொதி செய்தல் நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்து நாங்கள் உற்பத்தியாளர் ஒருவர் தனது உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு பொதி செய்து வழங்குவதை ஊக்கப்படுத்துவதற்கு முன்வைக்கக்கூடிய நான்கு காரணிகள் பொதி செய்தல் என்பது என்ன பொருளுக்கு பாதுகாப்பினையும் கவர்ச்சியினையும் வழங்குவதற்கென வழங்கப்படும் ஒரு சுற்றுரை தான் இதுவாம் பொதிக்கட்டல் பொதிக்கற்றின் பண்புகள் எங்களுக்கு தெரியும் பேக்கேஜை நாங்கள் சொல்லி கொண்டு வருவோம் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்புடையது அட்ராக்ஷன் கவர்ச்சிகரமானது கன்வீனியன்ஸ் சௌகரியமானது நொலேஜ் தகவல் வழங்கக்கூடியது நுகர்வோருக்கு கிரியேட்ட வேல்யூ பெருமதி சேர்க்கக்கூடியது என்வயர்மெண்ட் கன்சர்ன் சூழல் பாதுகாப்புடையது இது பொதி இடையின் பண்புகள் அதை கொண்டு இல்லை அந்த ஞாபகம் இருந்தால் எழுதுவதில்ல ஏனென்றால் கேள்வி ஒருவர் பொதி செய்வதில் தயக்கம் காட்டுற பொதி செய்ய அவர் விருப்பப்படாமல் இருக்கிறார் என்ன ரீசன் அவரை நாங்கள் என்ன செய்ய வேணும் நீங்கள் கொடுக்குற விடைகள் எப்படி இருக்க வேணும் அவரை பொதி செய்யும்படி தூண்ட வேணும் பொதி செய்ய வேணுமென்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம் பொதி செய்வதனூடாக பொருளுக்கு பெருமானம் ஒன்று அதிகரிக்கும் பொதி செய்வதனூடாக வாடிக்கையாளரை இலகுவாக கவர்ந்தெடுக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட் கமாகமா போட்டே இல்லை மூன்றாவது என்ன செய்வோம் பொதி செய்தல் ஒரு மேம்படுத்தல் உபாயமாக கையாள முடியும் பொதி செய்வதனூடாக பொருளினுடைய பாதுகாப்பு பயன்படுத்த முடியும் ஏனென்றால் பொருளை ஒழுங்காக முறையாக பொதி செய்து அனுப்பினால் கையாளுவது இலக்கு இலகுவாக நகர்த்தக்கூடியதாக இருக்கும் உடைதல் போன்ற விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ இப்படியான பாயிண்ட்ஸை என்றால் அந்த நாலு பாயிண்ட்ஸையும் எழுதிட்டு கவர்ச்சிகரமானதாக இருக்கும் பொருளுக்கு பெருமானம் ஒன்று அதிகரிக்கும் பாதுகாப்பு ஒன்று கிடைக்கும் இடம் நகர்த்துவதற்கு இலகுவாக இருக்கும் நிறுவனத்தின் விற்பனை அதிகரிக்கும் நுகர்வோர் மனதில நிறுவனத்தினுடைய பிரதிபிம்பம் அல்லது நிறுவனத்தினுடைய வியாபாரக்குறி மனதில் நீக்கும் போன்ற விடயங்கள் காரணமாக பொதி செய்தல் உகந்தது வகையில் விடைகள் அமையப்பெறுதல் வேண்டும் பொருட்கள் அடுத்த கேள்வி பொருட்கள் சேவைகளுக்கான விலையுழலின் நான்கு நோக்கங்கள் விலையிடலின் நோக்கங்கள் குறுங்காலத்தில் லாபத்தை உச்சப்படுத்தல் சந்தையில் நிலைத்திருத்தல் அதே நேரத்தில் சந்தையின்ற பங்கை விருத்தி செய்தல் அல்லது பங்கை இது பங்கை ஏற்படுத்தல் சந்தையில் இருக்கின்றதான ஆதிக்கத்தை செலுத்தல் அதே நேரத்தில் நிறுவனத்தின் விற்பனை அதிகரித்தல் போன்றன தான் இந்த விலையிடலின் நோக்கங்களாக இருக்கும் விலையிடலின் நோக்கங்கள் சந்தை சாரம் உறிஞ்சுதல் சந்தை தலைமைத்துவத்தை பேணுதல் உற்பத்தி பொருளின் தர தலைமைத்துவம் பேணுதல் அதைவிட விற்பனை அதிகரித்தல் சந்தை நிலைத்திருத்தல் என்பன இந்த ஒரு விலையிடலின் நோக்கங்களாக இருக்கும் கடந்த நிகழ்ச்சியில் படித்த பகுதிகளை தான் இந்த வினாக்களாக கடந்த கால வினாக்களில் தொடுக்கப்பட்டு பல்வேறு நோக்கங்களுக்காக அடுத்த வினா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா பல்வேறு நோக்கங்களுக்காக வணிகங்கள் விளம்பரப்படுத்தலை பயன்படுத்துகின்றனர் விளம்பரப்படுத்தலின் நான்கு நோக்கங்கள் விளம்பரம் என்றால் என்னென்று விளங்கினால் இது இலகுவாக நாங்கள் புள்ளி எடுக்கலாம் விளம்பரம் என்பது கட்டணம் ஒன்றை செலுத்துவதனூடாக நுகர்வோருக்கு ஊடகங்கள் வாயிலாக தகவல் வழங்கினால் அதனை நாங்கள் விளம்பரம் என்று சொல்கிறோம் கட்டணம் ஒன்றை செலுத்தி ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோருக்கு தகவல் வழங்கும் ஒரு முறைமை விளம்பரமாக இருக்கும் அது என்னவாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் ரேடியோவாக இருக்கலாம் நியூஸ்பேப்பராக இருக்கலாம் இல்லாட்டி சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் டிஜிட்டல் விளம்பரங்களாக இருக்கலாம் பதாதைகளாக இருக்கலாம் துண்டு பிரசுரங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் விளம்பரத்தில் நாளே நாலு நோக்கம்தான் உண்டு கொள்வனவை தூண்டுதல் நுகர்வோரை அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம் கொள்வனவை தூண்டுவேன் ஞாபகப்படுத்தல் இப்படி ஒரு பொருள் சந்தையில் இருக்கு என்பதை ஞாபகப்படுத்தல் நுகர்வோருக்கு நினைப்பூட்டுவேன் தகவல் வழங்குதல் நிறுவனத்தினுடைய உற்பத்தி பொருள் தொடர்பான தகவலை வழங்குதல் அல்லது புதிய உற்பத்தி பொருள் சந்தைக்கு வரப்படும் போது தகவல்கள் வழங்கப்படுதல் அடுத்ததாக நாங்கள் சொல்லலாம் வலுவூட்டல் நுகர்வோரை இந்த பொருளை கொள்வனவு செய்வதற்கான வலுவூட்டல் ஒன்று நாங்கள் இடம்பெற செய்யலாம் ஸோ விளம்பரத்தின் நோக்கங்கள் நாள் தகவல் வழங்குதல் ஞாபகப்படுத்தல் கொள்வனவை தூண்டுதல் வலுவூட்டல் என்பன விடைகளாக அமைந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேட்கப்பட்ட பல்தரு வினாவ ஆராய்வம் இதில் அந்த உற்பத்தி பொருள் கலவை விலை கலவை இடக்கலவை மேம்படுத்தல் கலவை தொடர்பான பகுதியில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இதில் எக்ஸ் ஒய் என இரண்டு பகுதிகள் தரப்பட்டு சந்தைப்படுத்தல் கலவையும் வை கலவையில் நுகர்வோருடைய நோக்கத்திலையும் இதாவது இதை மாங்கள் நேற்று கடந்த நிகழ்ச்சியில் பார்த்து அப்படின்னா ஃபோபிங்களா ஃபோசி அதாவது உற்பத்தி பொருளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சியை நாங்கள் செட் பண்ணியிருப்போம் இது கன்சியூமர் அல்லது கஸ்டமரோட பார்வையில் இது கம்பெனி அல்லது உற்பத்தி நிறுவனத்த பார்வையில் உற்பத்தி பொருள் என்பது ப்ரொடக்டாக இருந்தால் இதன் அடிப்படையில் ப்ரொடக்ட் தயாரிக்கப்பட வேணும் கஸ்டமருடைய நீட்ஸ் அண்ட் வான்ஸ் அதான் அந்த சி நுகர்வோர் தீர்வு அல்லது தேவைகள் விருப்பங்கள் விலை என்பது ப்ரைஸாக இருந்தால் கொஸ்டோடு லிங்க் பண்ணப்பட வேணும் கொஸ்ட் என்பது கிரயமாக இருக்கும் மேம்படுத்தல் என்பது நிச்சயமாக நாங்கள் ப்ரொமோஷன் என்று சொல்லியிருக்கல கம்யூனிகேஷன் முக்கியம் ஆகிய மேம்படுத்தல் என்பது தொடர்பாடலுடன் சம்பந்தப்பட்டதாகவும் இடம் என்பது விநியோகம் செய்வதோடு சம்பந்தப்பட்டது சௌகரியம் அண்டு கதைப்பம் இடம் என்பது பிளேஸ் பிளேஸ் என்பது கன்வீனியன்ஸாக இருக்கும் அதாவது வசதி அல்லது சௌகரியம் என்று எடுக்கலாம் ஸோ இந்த பகுதியை மாணவர் எப்படி விடையெழுத வேணுமென்றால் இந்த ஏக்கு பொருத்தமானது மூண்டாவது ஸோ பக்கத்தில் மூண்டை போட்டுக்கொள்வீங்க விலை என்பதற்கு பொருத்தமானது கிரயம் ஸோ விலைக்கு பக்கத்தில் நால போடுவீங்க மேம்படுத்துதலோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது தொடர்பாடல் இதில் ரெண்டை போட்டுக்கொள்வீர்கள் இடம் என்பதோட சம்மந்தப்பட்டது வசதி நம்ம ஒன்னு போடுவீங்க அப்படி விடைகள் எழுதின பிறகு அந்த விடைகள் இந்த தரப்பட்ட பகுதியில் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேணும் சந்தைப்படுத்துவோர் நோக்கிலிருந்தும் நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர் நோக்கிலிருந்தும் சந்தைப்படுத்தல் கலவை சரியாக இணைத்து காட்டும் தொகுதி எடுப்பேன் ஏக்கு பொருத்தமானது மூண்டு ஸோ ஏக்கு பொருத்தமான மூண்டு என்றால் அஞ்சாவதுலேயும் இறைக்கும் நாலாவதிலேயும் இறக்கும் ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம் விலை என்பது விலையோடு சம்மந்தப்பட்டது கிரயம் ஸோ பிக்கு வர வேண்டியது ரெண்டாவது ஸோ ஸோரி பிக்கு வர வேண்டியது நாலாவது இங்கே இருக்குது அது நேரத்தில் சிக்கு வர வேண்டியது தொடர்பாடு தொடர்பாட ரெண்டு ஆகவே இடத்துக்கு வர வேண்டியது வசதி உண்டு ஸோ ஐந்தாவது விடையை விட நாலாவது விட பொருத்தமாக இருக்கு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஸோ விடை இலக்கம் நாளை நாங்கள் மார்க் பண்ணுவோம் ஸோ இந்த விடைகளுக்கு போகும் முதல்ல நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இதோட நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்க வேணும் அல்லது பக்கத்தில் நம்பரை போட்டுக்கொள்ளுங்க அந்த நம்பரோடு இருக்குது விடையை தேடுங்க அந்த விட சரியானதாக இருக்கும் அதே ஆண்டில் கேட்கப்பட்ட மற்றமொரு வினா உறவுமுறை சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்பதனை மிக சிறந்த முறையில் விவரிக்கின்ற சந்தைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உள்ளடக்கிய கூற்று உறவுமுறை இந்த உறவுமுறை சந்தைப்படுத்தல் என்பது எதோடு சம்மந்தப்படுது திருப்பி திருப்பி பார்த்திருந்தா கடந்த காலங்களில் எண்ணக்கருவு அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் பட்டு கொண்டு வருகிறது ஆகவே தான் இந்த எண்ணக்கருக்கு லையும் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் உற்பத்தி என்ன கரு உற்பத்தி பொருள் என்ன கரு விற்பனை என்ன கரு சந்தைப்படத்தில் என்ன கரு சமூக சந்தைப்படத்தில் என்ன கரு வாடிக்கையாளர் என்ன கரு அங்காலும் முழுமைப்படைப்பு எண்ணக்கரு இங்கே தெளிவாக ஒரு விட வருது உறவு முறை என்பது வாடிக்கையாளர் கஸ்டமக்கையா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வாடிக்கையாளருடையான தொடர்புகள் நல்லாக இருந்தால்தான் அது சிறப்பாக அமையும் என்று எங்களுக்கு தெரியும் வாடிக்கையாளர் என்ன கருண்டு அதுக்குரிய கூற்ற வாடிக்கையாளரின் நீண்ட கால திருப்தியை நம்பிக்கையும் உறுதி செய்தல் இந்த விட சரி என்றது நாங்கள் விளங்கினாலும் ஏனைய நாளை நாங்கள் பார்க்க வேணும் சமூகத்தில் கால தேவையை திருப்தி செய்தல் வந்து சந்தைப்படத்தில் எண்ணெய் சமூக சந்தைப்படத்தில் கருவோடு சம்பந்தப்பட்டது சமூக வலைப்பின்னல்கள் பயன்படுத்துவதன் மூலம் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்தல் விற்பனை மேம்பாடோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஸோ அது விற்பனை என்ன கருக்கு இறுதி வாடிக்கையாளருக்கு பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் அதாவது நுகர்வோருக்கு மாத்திரமே பொருளை வழங்குதல் சந்தைக்கு போட்டிக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக விற்பனை மேம்படுத்துகின்றால் விற்பனை இணைக்கிறோட சம்பந்தப்பட்டது உறவு முறை சந்தைப்படுத்தல் என்பதில் பொதுவாக வாடிக்கையாளர் நீண்டகால தேவை என்ற விடையை நாங்கள் எடுக்கக்கூடியதாக அமையும் ஸோ விடையை நாங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடாது விடையை அந்த புள்ளிக்கோட்டில் எழுதப்படுதல் வேண்டும் இனி பகுதி ரெண்டுக்குரிய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்படி கேட்டிருக்கிறான் செல்லிடத் தொலைபேசியை ஒரு உதாரணமாக கொண்டு உற்பத்தி பொருள் ஒன்றின் வித்தியாசமான ஐந்து மட்டங்களிலும் ஏதேனும் நாலு மட்டங்களை விபரிக்க உற்பத்தி பொருளின் மட்டங்கள் மைய நலன் அடிப்படை நலன் விரித்து செய்யப்பட்ட நலன் எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்திகள் சாத்தியமிக்க உற்பத்திகள் என்று நாங்கள் பார்த்துருப்போம் இந்த கையடக்க தொலைபேசி எடுத்தால் நான் முதலில் சொன்ன மாதிரி மைய நலன் என்னவாக இருக்கும் தொடர்பு கொள்ளலுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் அதாவது கையடக்க தொலைபேசி கை கடக்கமாக இருக்கும் தொடர்புகளைப் இருக்கும் அடிப்படை உற்பத்தி என்பது அந்த கையடக்க தொலைபேசி செயலிட தொலைபேசி என்னமாக இருக்க வேணுமென்றால் தொடர்புகளை பயின்ற அதே நேரத்தில் இலகுவாக கையாளக்கூடியதாகவும் சிறந்த ஒளியை வழங்கக்கூடியது நல்ல சவுண்டாக இருக்க வேணும் அதே நேரத்தில் இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறோம் விருத்தி செய்யப்பட்ட உற்பத்தியாக இருக்கும் என்னென்னா அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கை கடக்கமாகவும் நல்ல சவுண்ட்ஸ் இருக்க நேரத்தில் அவருக்கு கேமராஸும் அதுக்கு தேவையான வசதிகளோடு காணப்படக்கூடிய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபைபர் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடிய ஃபோன் வசதிகளை ஏற்படுத்தல் இனி சாத்தியமான உற்பத்தி நுகர்வோர் எதிர்பார்ப்புக்கு அப்பால் போய் நிறுவன உற்பத்தியை வழங்க வேணும் அதுதான் என்னவா நிறுவன வாடிக்கையாள தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான இயல்புகளை சேர்த்துருப்பேன் எதிர்காலத்தில் வரக்கூடிய உற்பத்தி எப்படி அமைய வேணும் முதலில் சொன்னது மாதிரி நீர்லையும் பயன்படுத்தக்கூடியதாக எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடியதாக சார்ஜர் அதிகமான நேரம் பயன்படுத்தக்கூடிய வகையிலான உற்பத்தியை காட்ட வேண்டும் உற்பத்தி மட்டையும் மட்டங்கள் ஐந்தையும் எழுதி அதுக்கு பக்கத்தில் இங்கே தரப்பட்ட செல்லிட தொலைபேசியின் உதாரணத்தை வச்சுக்கொண்டு விடை எழுதுனீங்கண்டா பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த பகுதி பொதியொன்றை வடிவமைக்கும் போது அதன் பொருத்தமான தன்மையை பரிசோதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நான்கு சோதனைகள் குறிப்பிடுக பொதியிடரின் பண்புகள் கேட்கவே இல்லை ஞாபகத்தில் இருக்கட்டும் ஆனால் பொதியிடலின் பண்புகள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் மாணவருக்கு இந்த விடை எழுதுவது கடினம் இல்லை பொதியொன்றை வடிவமைக்கும் போது பொதி செய்யும் போது பொருத்தமான தன்மையை இந்த பொருளுக்கு அந்த பொதிய பொருத்தமான பரிசோதிப்பதற்கு என்ன விதமான பண்புகளை நாங்கள் காட குறிப்பிட வேணும் உண்டு உற்பத்தி பொருளுக்கான பொருத்தப்பாடு அந்த பொதிடலுக்கு ஏற்படுகின்ற கிரயம் எவ்வளவு அல்லது செலவு எவ்வளவு பொதி இடலுக்கு பயன் இந்த பொருளின்ற தன்மையை பார்க்க வேணும் மாதிரியா இது நனையக்கூட நனையக்கூடிய முடியுமா அல்லது நனையக்கூடாதா உடையக்கூடியதா அல்லது குளிர்சாதன தான் பயன்படுத்த வேணுமா என்ற விடயங்களை நாங்கள் பரிசோதிக்க வேணும் சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா பொதி செய்தல் இந்த பொதி செய்தல் இந்த குறிப்பிட்ட பொருளுக்கு சட்ட தேவைப்பாடுகளை நிறைவு செய்கிறதா என்று பரிசோதிக்கக்கூடியதாக பொயிண்ட்ஸ் நாங்கள் எழுத வேணும் பயனுரர்தியான பரிமாற்றத்துக்கு திருப்திப்படுத்த வேண்டிய நான்கு நிபந்தனைகளை பட்டியல் படுத்துக பயனுறுதிமிக்க பரிமாற்றத்துக்கு நிச்சயமாக இரு தரப்பினர் காணப்பட வேணும் பயனுறுதிமிக்க பரிமாற்றத்துக்கு இரண்டு தரப்பினர்கள் காணப்பட வேண்டும் இரண்டு தரப்பினருக்கும் பொருட்கள் அல்லது சேவைகளை பரிமாற்றிக்கொள்வதற்கு ஒரு விருப்பம் தேவை இருக்க வேண்டும் அவர்களுக்கு பெருமதிகள் கையாளப்பட வேண்டும் கைமாறப்பட வேணும் அதே நேரத்தில் திருப்திகள் நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கு அவர்கள் கட்டாயம் பண ரீதியான எளிமையை கொண்டிருக்க வேணும் குழுவனவாற்றலை கொண்டிருக்க வேணும் அதே நேரத்தில் அவர்களுடைய உபாயங்கள் என்ன மாதிரியான நிபந்தனைகளை பின்பற்றாங்க கடன் நிபந்தனைகளாக கூட இருக்கலாம் அந்த நிபந்தனைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயகளை எழுதி நிகழ்ந்த சரி வினா பேனா மற்றும் மூக்கு கண்ணாடி ஆகிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மிக பொருத்தமான உற்பத்தி முறையை குறிப்பிட்டு அதற்கான காரணம் இது சந்தைப்படத்திலிருந்து இருந்தாலும் இது உண்மையில் செயல்முகாமைத்துவத்தில் வந்திருக்கலாம் ஸோ பேனா உற்பத்தி என்பது பேனா வந்து ஒருவருக்காக உற்பத்தி செய்யப்பட்டதில்லை அதிகமான சந்தைய மையமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டது ஸோ பேனா உற்பத்தி பொதுவாக தொகுதி உற்பத்தி சில நேரங்களில் சில நிறுவனங்கள் பாய்ச்சல் உற்பத்தியாகவும் மேற்கொள்ள முடியும் பரந்த சந்தைய மையமாக கொண்ட உற்பத்தி தொகுதி உற்பத்தி என்பது பொருத்தமாக இருக்கும் அல்லது பாய்ச்சல் உற்பத்தி பொருத்தம் ஆனால் மூக்கு கண்ணாடி நபருடைய கட்டளையை பெற்ற பின்னர் கண்ணை பரிசோதனை செய்துதான் மூக்கு கண்ணாடி தயாரிக்கப்படுவதனால் மூக்கு கண்ணாடி பொருத்தமானது வேலை உற்பத்திக்கு இதுக்கு மாறு பேர் கட்டளை உற்பத்தி என்று குறிப்பிட முடியும் அது உதாரணங்கள் போட்டிங்கன்னா சரி காரணம் என்ன எழுதுவீங்கள் கட்டளையை பெற்றதன் பின்னர் மூக்கு கண்ணாடி தயாரிக்கப்படுவதனால் அது கட்டளை உற்பத்தி அல்லது வேலை உற்பத்தி எனவும் ஆனால் பேனை உற்பத்திகள் பரந்த சந்தையில் பயன்படுத்தப்படுவதனால் இது என்னவாக இருக்கும் தொகுதி உற்பத்தி அல்லது பாய்ச்சல் உற்பத்திக்கு பொருத்தமன்ற எழுத வேணும் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி தளமைப்பு வடிவமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய நான்கு காரணிகள் செயல்முகாமைக்குரிய பகுதி தலைமைப்புக்கள் தெரியும் ஃபேக்டரி லே அவுட் என்று சொல்கிறேன் ஒரு தொழிற்சாலையொன்றை அமைக்கும் போது அந்த அமைவிடம் தொடர்பான காரணிகள் தான் இங்கே செயலிடம் உற்பத்தி நிலையம் நிலையாண்டிட தலைமைப்பு கல தலைமைப்பெண்டு தலைமைப்பு வகைகள் இருக்குது இந்த தலைமைப் வடிவமைக்கும் போது நிறுவனத்தின் உற்பத்தி பொருளின் தன்மையை பார்க்க வேணும் உற்பத்தி முறைகளை அவதானிக்க வேணும் நிறுவனத்தினுடைய மூலதன அல்லது நிதி இயலுமையை பார்க்க வேணும் பொருத்தப்பாடை பார்க்க வேணும் போன்ற விடயங்களை பார்த்து தான் இந்த தலைமைப்புக்கள் தயாரிக்கப்படுதல் வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குரிய கேள்வி சமூகம் சார்ந்த சந்தைப்படுத்தலின் இரண்டு முக்கிய குணவியல்புகளை திறக்க சமூக சார்ந்த சந்தைப்படுத்தல் மாணவர் பாருங்க இந்த எண்ணக்கருக்களை வச்சு எவ்வாறு கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கின்ற சமூகம் சார்ந்த சந்தைப்படத்தில் என்ன முக்கியமான பகுதி சூழலை நேசிக்கக்கூடிய வகையில் இருக்க வேணும் சமூகத்தை பாதிக்காத வகையில் இருக்க வேணும் அதே நேரத்தில் சமூக நலன்களில் குறித்து கூடிய அக்கறை செலுத்தப்பட்டு இருக்க வேணும் அந்த பாயிண்ட் சொல்லுறீங்கண்டா சரி அதை விபரிக்கைகள் எப்படி எழுதுவோம் சூழல் பாதுகாத்தல் என்று போட்டு எழுத வேணும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உற்பத்திகள் தயாரிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட வேணும் பொதி செய்தல் கூட இன்னும் மாதிரி இருக்க வேணும் சூழலுக்கு இதமான உக்கக்கூடிய வகையிலான பொருட்களை பயன்படுத்தியிருக்க வேணும் அடுத்தது சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை அதாவது பயன்படுத்துகின்ற சமூகத்துக்கு எந்த விதமான தீங்கும் வராத வகையில் உற்பத்தி பொருள் சந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விபரமாக எழுத முடியும் சந்தைப்படுத்தல் கலவையில் இடம் அல்லது விநியோகம் என்ற மாறியில் காணப்படும் இரண்டு கூறுகளை விபரிக்க இந்த இட கலவை என்ற பார்த்த இந்த பிளேஸ் மிக்சிகளை பார்த்தமன்றால் விநியோக வழிமுறை பிரதானமானது நான் கடந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கதைச்சு நாங்கள் விநியோக வழிமுறை என்ன மாதிரி நுகர்வு பொருளுக்கான விநியோக வழிமுறை ஒன்று இருந்தது அதபடி உற்பத்தியாளர் ஒரு புறம் வினி நுகர்வோர் மறுபுறம் நேரடி விநியோகம் இடம்பெறலாம் அல்லது மொத்த வியாபாரிக்கு வழங்கி சிலர் வியாபாரிக்கு வழங்கி நுகர்வோருக்கு வழங்கலாம் உற்பத்தியாளர் முகவருக்கு வழங்கி இறுதியில் நுகர்வோருக்கு வழங்க முடியும் உற்பத்தியாளர் சிலர் வியாபாரிக்கு வழங்கி நுகர்வோருக்கு வழங்க முடியும் இது வசதி பண்டம் கடைப்பண்டம் தனிசிறப்பண்டம் பண்டம் நாடா பண்டம் போன்ற நுகர்வொருளுக்கான விநியோக வழிமுறை கைத்தொழில் பண்டத்துக்கான விநியோக வழிமுறையை நாங்கள் கதச்சினாங்கள் அந்த விநியோக வழிமுறை மாறியில் காணப்பட வேண்டிய பிரதான பகுதி ஒன்று விநியோக வழிமுறை அல்லது இடக்கலவையில் விநியோக வழிமுறை அடுத்தது தொடர்பு சம்பந்தமான விடயங்கள் காணப்பட வேண்டும் பிரதானமான விடயங்களாகும் வானொலி பெட்டியை உதாரணமாக கொண்டு எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருள் என்ற எண்ணக்கருவை விளக்குக ஒரு வானொலி ஒரு ரேடியோ எடுத்து வந்தால் அந்த ரேடியோவில் ஒரு வாடிக்கையாளர் எப்படியான எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தியை கொண்டிருப்பார் என்ற வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்க வேண்டும் நிச்சயமாக இலகுவான கையாளக்கூடிய வசதிகள் அதே நேரத்தில் டிவிடி சீரீஸ் போடக்கூடிய வசதிகள் யூஎஸ்பி பயன்படுத்தக்கூடிய வசதிகள் இருந்தால் வாடிக்கையாளருக்கு அதிக விரும்பக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் சாதனம் பெரிதாக இருக்கவையில் சின்ன சாதனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அதிகமான சவுண்டை தரக்கூடியதாக இருக்க வேணும் அதில் கரகரப்புகள் இருக்காத அளவில் இலகுவாக கையாளக்கூடிய இந்த பண்புகளை சேர்ந்திருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்வோம் எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி என்று எடுப்போம் அந்த எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தியை வானொலி பெற்று என்ற உதாரணத்தோடு எழுத வேணும் உற்பத்தி பொருளொன்றின் சுட்டு துண்டில் சுட்டு துண்டு என்பது லேபலில் வாடிக்கையாளர் ஒருவர் அறிந்து கொள்ளத்தக்க நான்கு தகவல்கள் லேபிள் என்பது எங்களுக்கு தெரியும் பொருள என்று பார்த்துருக்கிறேன் ஒரு லேபிளில் என்னென்ன விடயங்கள் காணப்படும் பொருளின் உற்பத்தி திகதி காலாவதி திகதி பொருளின் உள்ளடக்கங்கள் தரம் அதை அளவு அல்லது நிறை விலை பயன்படுத்த வேண்டிய முறைமைகள் அல்லது சில எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு நாங்கள் விடை கமா கமா போடாமல் கீழக்கள் எழுதி கொள்ளுங்கள் பொயின்ஸ் எழுதுவோம் உற்பத்தி திகதி காலாவதி திகதி விலை அளவு பாவனை முறை அதே நேரத்தில் உள்ளடக்கங்கள் எச்சரிக்கைகள் போன்ற விடயங்கள் இந்த ஒரு சுட்டு துண்டில் காணப்படும் மிக சிறந்த விநியோக வழிமுறையொன்றை தெரிவு செய்யும் போது வணிகர் ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய பிரதான காரணிகள் ரெண்டு ஒரு விநியோக வழிமுறையை தெரிவு செய்யல வணிகர் கருத்தில் கொள்ள வேண்டிய பிரதான காரணம் என்ன உற்பத்தி பொருள் என்ன எவ்வாறான உற்பத்தி பொருளாக அமைகிறது விநியோகத்திற்கான தூரம் எவ்வளவு அல்லது விநியோகிப்பதற்கான சாதனங்கள் என்னென்ன பயன்படுத்த வேணும் விநியோகிப்பதுக்கு தேவையான கிரியங்கள் எவ்வாறு அமைகிறது என்பது பிரதானமான விடயங்களாக இருக்கும் இது மாத்திரம் இல்லாமல் உற்பத்தி பொருளின் தன்மையை பார்க்க வேணும் உற்பத்தி பொருள் எவ்வாறு கொண்டு செல்ல வேணும் எவ்வாறு பயன்படுத்த வேணும் நேரடி விநியோகம் பொருத்தமா அல்லது முகவர்கள் பயன்படுத்துகிறதா இது நுகர்வு பொருளா அல்லது கைத்தொழில் பொருளா என்ற விடயங்களையும் அவதானிக்க வேணும் சவர்கார உற்பத்தியாளர் ஒருவர் சவக்காரங்களின் விற்பனை அதிகரிக்க செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நான்கு வழிகள் அதாவது சவர்கார இது கொமன் கேள்வி என்று எடுக்கக்கூடாது நீங்கள் படித்த சிலபஸை வச்சுக்கொண்டு அந்த கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணலாம் சவட்கார உற்பத்தியாளர் ஒருவர் விற்பனை அதிகரிக்க செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய நான்கு வழிகள் உண்டு என்ன செய்யலாம் அதுண்ட பொது இடலை கவர்ச்சிகரமாக அமைக்கலாம் புதிதான விற்பனை உபாயங்களை பின்பற்ற முடியும் எங்களுக்கு தெரியும் சில காலங்களில் அந்த சவட்கார நிறுவனங்கள் என்ன செய்யும் சவட்கார அந்த உரையை கலட்டி அதில் இருக்கிறதான இலக்கங்கள் அல்லது சில உருவங்கள் போடப்பட்டிருக்கும் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் அதுகளை சேர்த்து தங்களுக்கு அனுப்பும்படியாகவும் அதுக்கு பிறகு குழுக்கள் முறையிலான சீட்டிழப்புகளை போட்டு பரிசளிப்பு வழங்குறது போன்ற உபாயங்களை பின்பற்றலாம் அல்லது ஒரு கவர்ச்சிகரமான முறையில் அதுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அப்போ ஒரு சுபர் மார்க்கெட்டுக்கு போய்கில் அந்த எதிர்பார்க்கின்ற எங்கள நிறுவன சவற்கார் உற்பத்திகள் ஒரு சீராக முறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் காட்சிப்படுத்தல் சீராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடியதாக இருந்தாலும் நுகர்வோர் அந்த பொருளை தேடி கொள்கை செய்ய தயாராக இருப்பினும் ஸோ சவட்கார் உற்பத்தியில் செய்ய வேண்டியது நிறுவனம் விற்பனை மேம்படுத்தலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உற்பத்தியின் தரம் தொடர்பிலும் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களும் பொருந்தும் இனி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேள்விக்கு வருவோம் சந்தையை துண்டமாக்கக்கூடிய வகைகள் பூகோள் அடிப்படையில் சமூகவியல் அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் மற்றும் நடத்தை அடிப்படையில் சந்தையை துண்டமாக்க முடியும் இந்த சந்தை துண்டுமாக்கலுக்கு காண தேவைப்பாடுகள் அதாவது ஒவ்வொரு துண்டும் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய நடத்தைகள் வித்தியாசப்பட்டிருக்கும் பாலமைப்பு சமூகவியல் காரணிகளை வரும் பூகோள ரீதியான காரணிகள் அது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விலையங்கள் அல்லது பிரதேசங்களுக்கு இடையில் வகைப்பாடுகள் இருக்கும் அப்படியான விடயங்கள் நாங்கள் கருத்தில் எடுப்போம் இந்த கேள்வி ஒவ்வொரு சந்தை துண்டமும் மிக்கதாக அமைந்திருக்க மாட்டாது ஒரு மிக்க சந்தை துண்டலுக்கான தேவைப்பாடு சந்தை துண்டத்தை நாங்கள் தெரிவு செய்த பிறகு எங்களுக்கு அந்த துண்டம் சிறியதாக இருக்குது அதாவது எல்லா விதமான சந்தையும் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட துண்டத்தை தான் எடுக்கிறேன் ஸோ எங்களுக்கு தெரியும் அந்த துண்டத்தை தான் நாங்கள் என்ன செய்யலாம் சாத்தியமான உற்பத்திகளை வழங்க முடியும் அவருடைய தேவைகளை கண்டு அவற்றை நிறைவாக திருத்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய ஆய்வு செய்தல் இலகுவாக இருக்கும் நிறுவன உற்பத்திகளை மிக அதிகமாக விற்பனை செய்யக்கூடியதாக அமையும் ஸோ சந்தை துண்டமாக்கலை விளங்கிக் கொண்டு ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நிமல் என்பவர் சாதாரணமாக ஐந்து பேருந்துகளை பயன்படுத்தி பயணிகள் போக்குவரத்து சேவை ஒன்றை செயற்படுத்துகிறார் அஞ்சு பஸ் வச்சு டிரான்ஸ்போர்ட் செய்கிறார் வாடிக்கையாளரின் திருப்தியை மேலும் அதிகரிக்க செய்வது தொடர்பில் நிமல் தமது போக்குவரத்து சேவையில் எத்தகைய மேலதிகமான வசதிகளை சேர்ப்பதற்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஐந்து பஸ்ஸை வச்சுக்கொண்டு நிமல் என்பவர் பஸ் சர்வீஸ் நடத்துகிறார் அவர் இதை இன்னும் மேலே விரித்து செய்வதற்கு எப்படியான யுக்திகளை கையாளலம் என்றால் அங்கே இருக்கின்றதான சாரதியும் நடத்துறும் பாதுகாப்பானவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேணும் பயணிகளுக்கு அந்த பஸ்ஸில் என்ன செய்யலாம் இலத்திரனியல் பதாதை ஒன்று போடலாம் அதாவது வாடிக்கையாளரை எடுப்பதற்கு பயணிகள் ஏற்றும் ஏற்றும்போது பார்ப்பதற்கு இலகுவான விதத்தில் இல இலத்திரனியல் விண்மான பதாதை ஒன்று போட்டிருக்கலாம் அப்படி என்றால் அதை போய்கலை கொழும்பு யாழ்ப்பாணம் ஒன்று இலகுவாக இருக்கும் அப்படி கொழும்பு மாத்திரை ஒன்று இருக்க அப்படி இலத்திரனியல் பயன்பாடுகள் அதே நேரத்தில் என்ன சொல்ல முடியுமென்றால் அவர்களுடைய ஆசனங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் சில நேரத்தில் டிவி பொருத்தப்பட்டிருக்கலாம் தேவை என்றால் நீர் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கலாம் பாதுகாப்பான பெல்ட் போடக்கூடிய வசதிகள் காணப்படலாம் தேவைக்கேற்ற குளிரூட்டப்பட்ட வசதிகள் காணப்பட முடியும் அதே நேரத்தில் ஃபுல்லி இன்சூர்ட் இன்சூரன்ஸ் வசதிகள் நூறு வீத இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் முழுமையான காப்புறுதி வசதிகள் எடுத்திருக்கிற என்பதையும் காட்சிப்படுத்தினால் வாடிக்கையாளர் நாங்கள் அல்லது பயணிகள் அதிகமாக சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான தன்மைகளை அவர் பயன்படுத்தி அந்த பேருந்து சேவையை நடத்தினர் இன்னும் எடுப்படும் அடுத்த பகுதி முதல்நிலை பொதி ரெண்டாம் நிலை பொதி என்றால் என்ன என்பதனை வி விபரிக்கும் பொதிக்கட்டலில் எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பையும் கவர்ச்சியையும் ஏற்படுத்துவதற்காக பொதிக்கட்டல் இடம்பெறுகிறது முதல்நிலை பொதிக்கட்டல் என்பது பொருளுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக வழங்கப்படும் பொதிகட்டல் அதாவது ஏற்கனவே சொன்னது போல் பால்மாவை எடுத்துக்கொண்டு கண்டால் பால்மாவை அதை சிதறடிக்கப்படாத வகையில் ஒரு பொலித்தீனக்கில் அடைக்கிறது முதல் நிலை பொதுக்கட்டல் எனவும் ரெண்டாம் நிலை பொதிக்காட்டல் என்பது அந்த பாதுகாப்பாக போடப்பட்டதுக்கு கவர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு பெட்டியில் நாங்கள் அடைக்குவோம் அல்லது கவர்ச்சிகரமான முறையில் பொதிக்கட்டுவோம் அது பாதுகாப்பான பொதுக்கட்டல் அது ரெண்டாம் நிலையாகவும் இருக்க வேணும் அதை எழுதினாச்சரி மாணவர்களின் மேலதிக தகவலுக்கு மூன்றாம் கட்டம் என்று சொல்ல மாட்டோம் போக்குவரத்து பொதுக்கட்டல் அதை இடநகர்த்தக்கூடிய வகையிலையும் பொதுக்கட்ட முடியும் ஆனால் இங்கே கேட்கப்பட்டது முதல்நிலை பொதிக்கட்டல் மற்றும் ரெண்டாம் நிலை பொதிக்கட்டல் மட்டும்தான் பொதி செய்தலின் ஊடாக வணிகர் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு அனுகூலங்களை சுரக்கமாக விளக்குக பொதி செய்தல் ஊடாக நுகர்வோருக்கு என்ன செய்யலாம் ஒரு தகவலை நாங்கள் வழங்கலாம் பொதி செய்தல் ஊடாக வாடிக்கையாளருக்கு தகவல் வழங்கலாம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய இலச்சினைகள் பயன்படுத்த முடியும் வியாபார குறிகள் பயன்படுத்த முடியும் ஸோ வாடிக்கையாளருக்கு தகவல் வழங்கக்கூடியதாக இருக்கும் பொதி செய்வதன் ஊடாக பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்க பெற்றிருக்கும் அதே நேரத்தில் நிறுவனத்தின் பிறது விம்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக அமையும் இதெல்லாமே பொதி செய்தல் ஊடாக கிடைக்கப்படுகின்ற தகவலாக அமையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தைப்படுத்தல் தொடர்பான கடந்த கால வினாக்களை பார்த்திருந்தோம் சந்தைப்படுத்தல் தொடர்பான பாட மீட்டலை நாங்கள் கடந்த இரண்டு ரெண்டு நிகழ்ச்சிகளில் செய்திருந்தோம் இந்த மூன்றாவது நிகழ்ச்சியில் சந்தைப்படத்தில் வந்திருந்த கடந்த கால வினாக்கள் தொடர்பில் ஆராய்ந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளுக்கான கடந்த கால வினா பத்திரம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மாணவர்கள் கடந்த கால வினா பத்திரங்கள் செய்வதனூடாக ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீங்கள் சில கேள்விகள் தொடர்ச்சியாக வந்திருந்தது உதாரணமாக எண்ணக்கருக்களை சிறப்பாக விளங்கியிருந்தாலும் சந்தை துண்டமாக்கல் தொடர்பான விளக்கங்களை பெற்றிருந்தாலும் இந்த ஐந்து வருடங்களில் புள்ளிகள் எடுத்திருக்கலாம் மேம்படுத்தல் தொடர்பான வினாக்களும் தொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ மாணவர்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் சந்தைப்படுத்தலில் என்னென்ன பகுதிகள் அதிகமான கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்கு என்பது ஆகவே சந்தைப்படுத்தல் என்ற பகுதியை பாருங்க அதிகமான புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிற பகுதி ஸோ அதிகம் மினக்கிட வேண்டிய பகுதியாக இருக்கும் படித்த பாடத்தை எப்படி நடைமுறை கேள்வியோடு தொடுக்கப்பட்டது உதாரணமாக அந்த சவற்கார கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம் சில்லிட கம்பெனி எடுக்கலாம் ரெண்டாயிரத்து பதினைந்தில் கேட்ட அந்த பேருந்து சேவை சம்பந்தமான கேள்வியாக இருந்தாலும் படித்த சிலபஸோடு நாங்கள் அந்த நடைமுறையோடு போய் தான் புள்ளிகள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் படித்த பகுதிகளை அவ்வாறு ஒப்பேத்துவது சில இடங்களுக்கு பொருத்தப்படாது விபரி கேட்டால் விபரங்கள் எழுதப்பட வேணும் குறிப்பிடுகண்டா குறிப்பிட செய்ய வேணும் குறிப்பிட்டு விளக்கு வேண்டா குறிப்பிடலுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும் விபரத்துக்கு தனியாக புள்ளி வழங்கப்பட்டிருக்கும் என்ற விடயங்கள் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேணும் ஆகவே சந்தைப்படுத்தல் தொடர்பான பூரண விளக்கங்கள் இந்த மூன்று நிகழ்ச்சியின் ஊடாக மாணவர்கள் பெற்றிருப்பது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆகவே வீட்டில் பாதுகாப்பாயிருங்கள் பாடசாலைக்கு செல்லும் போதும் அந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுங்கள் அடிக்கடி கை கழுவி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியை பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நடைமுறையில் இருக்கின்றதான பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இயன்றளவு பாதுகாப்பாகவும் சமூக அக்கறையுடன் இருந்து சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும் எனவும் சிறந்த பிரஜையாக பரீட்சையை சிறப்பாக எழுதுவதற்கு வாழ்த்துக்கள் மாணவரின் அதிபர் சித்தி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி